ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல் குக்கிங் விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கிங் விலாக்ல நான் வந்து ஒரு புது நான்ஸ்டிக் பேனை வந்து நம்ம எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து காமிக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபியூடோரா நான்ஸ்டிக் பேன் வந்து அன்பாக்சிங்கும் நான் காட்ட போறேன். பாருங்க, இப்போ நம்ம வந்து அந்த ஃபியூடோரா நான்ஸ்டிக் பேன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ரசாய் ஷாப், அதாவது அதில் தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து கரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ணி வந்து ஒரு 1 வீக்கில் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. பீஸும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. நம்ம வந்து மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ப்ரைஸ் வந்து 1300ங்க. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க, நம்ம வந்து அந்த கடை மூலிமா வாங்குறதுனால நமக்கு 1230 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு 70 ருபீஸ் வந்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெயின் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூட வந்து ஒரு உட்டன்ஸ் கரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம எப்படி வந்து அந்த நான்ஸ்டிக் பேனை நம்ம எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாம வந்து அதை ஒரு தடவை செய்து காட்டும்போது எப்படி வந்து அதை புதுசுல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் அந்த நான்ஸ்டிக் பேனுக்கும் நல்ல கனமா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்லயே எத்தனையோ வந்து நான்ஸ்டிக் பேன்ஸ் இருந்தாலுமே, இந்த ஃபியூட்டோரா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பேஸ் வந்து நல்லா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம எண்ணெயோ மற்றதெல்லாம் ஊத்தும் போது வந்து தெரிக்காது. மெயினா நம்ம அந்த வெயிட்லெஸ் வாங்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறது இல்லை. அதனால எனக்கு ரொம்ப நாளா ஆசை இந்த கம்பெனி வாங்கி நம்ம அதுலதான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் லிட்டு பாருங்க எவ்வளவு வெயிட்டா, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதோட கணம், அதோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறது, அந்த பேன்ல வந்து ஒரு ஸ்பூன் நம்ம ஆயில், அது ரீஃபைண்ட் ஆயிலா இருக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கோகனட் ஆயில் ஊத்திருக்கேன். அதாவது தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு முடி ஊத்தி அதை வந்து ஒரு பிரஷ்னால வந்து எல்லா பக்கமும் சுத்தி அதை வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து எங்கேயுமே கேப்பே இல்லாம நல்லா வந்து எல்லா பக்கமுமே சுத்தி அதை வந்து எண்ணெயில நம்ம தேய்ச்சி விடணும். எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுல ஆல்ரெடி கெமிக்கல் இருக்கலாம், அந்த மாதிரி அழுக்குகள் ஏதாவது இருக்கலாம். அதுல இந்த மாதிரி 1 or 2 வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த கெமிக்கல் வந்து போகாம இருக்கும். அதுக்காக தான் இப்ப வந்து நம்ம ஆயில நல்லா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை எங்கேயுமே கேப் இல்லாம அதை நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே கேப் இல்லாம எல்லாத்தையுமே நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும். பாருங்க அது வந்து நம்ம அதை கிளீன் பண்ணோடனே அதை பார்க்கறக்கே வந்து நல்லா இருக்கும். அந்த 1 or 2 கொஞ்சம் அழுக்கு இருந்தா கூட அது எல்லாமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும். இப்ப வந்து நான் வந்து கிளீனிங் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சமா வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சமா ஊத்திட்டு நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பு மூலியமா வந்து இது பண்றோம். அதாவது நம்ம வந்து இரும்பு ஸ்க்ரப் எல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதனாலதான் வந்து நமக்கு ஸ்கிராச்சஸ் வந்து அதிகமா ஆகும். அதனால வந்து இந்த மாதிரி நைலான் ஸ்க்ரப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த ஸ்கிராச்சஸ் ஆகாம அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுல வந்து நம்ம எப்பயுமே இதே மாதிரி குக் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்ம புதுசுல எப்படி வச்சிருந்தோமோ அதே மாதிரி பழசாகிற வரைக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும். வருஷமும் ரொம்ப வருஷம் நமக்கு வந்து வரும். இப்ப பாருங்க நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் அதே மாதிரி செகண்ட் டைம் நம்ம ஆயில் அப்ளை பண்றோம். ஆயில் அப்ளை பண்ணி திருப்பியும் அதே மாதிரி எல்லாமே சுத்தி வந்து எண்ணெய் வச்சு நம்ம எல்லாமே வந்து அப்ளை பண்ணியாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு எங்கேயுமே நமக்கு வந்து கேப்பே இருக்க கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஆயில் வச்சு அப்ளை பண்ணிருந்தோம். நம்ம வந்து ஒரு 2 தடவை 3 தடவை இது மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம உடம்புக்குள்ள போகாது. இப்ப வந்து திருப்பியும் நம்ம டிஷ்யூ பேப்பரை வச்சு அதே மாதிரி நம்ம சூப்பரா கிளீன் பண்ணிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சூப்பரா டிஷ்யூ பேப்பரை வச்சு எல்லாமே நம்ம நீட்டா துடைச்சி எடுத்தாச்சு. திருப்பியும் நம்ம என்ன பண்றோம்,
கொஞ்சமா திருப்பியும் நம்ம கிளீனிங் லிக்விட ஊத்தி நம்ம அதே மாதிரி திருப்பியும் வந்து நம்ம ஸ்க்ரப் வச்சு அதே மாதிரி நம்ம எல்லாமே நல்லா நுறவுற அளவுக்கு நல்லா வந்து கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணணுங்க. பாருங்க இந்த அளவுக்கு எங்கேயுமே கேப் இல்லாம நம்ம நல்லா அதை தொடச்சி எடுத்துடணும். அதாவது இந்த ஸ்க்ரப் போட்டு நல்லா அந்த அழுக்கெல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா இதனால நமக்கு வந்து எந்த ஒரு பின்விளைவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் நம்ம இப்படி ஒரு தடவையில இருந்து ரெண்டு தடவை வரைக்கும் கிளீன் பண்றோம். இப்ப பாருங்க நல்லா வந்து சோப்பு நொறையோட நல்லா வந்து கிளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரொம்ப ஓவர் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது புது பாத்திரங்களுக்கு. இப்ப நம்ம வந்து அதை ரன்னிங் வாட்டர்ல வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். பாருங்க அப்படியே வாஷ் பண்ணோன்னா எவ்வளோ வந்து அழுக்கு இருக்கோ எல்லாமே நமக்கு போயிடும். இப்ப நம்ம திருப்பியும் அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வந்து நல்லா வந்து அதை வந்து அந்த ஈரத்தன்மை எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு ஒரு 10 to 20 minutes நல்லா அதை ஆற வச்சிடலாங்க. திருப்பியும் ஒரு பேன்ல நம்ம அளவா ஆயில் ஊற்றி நம்ம என்ன வேணா குக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து மீன் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது உங்களால் பார்க்க முடியுது பாருங்க. வந்து நம்ம இதில் வந்து அளவான எண்ணெய் ஊற்றி நம்ம எவ்வளோ மீனுனாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்றக்காக தான் இதை காட்டிகிட்டு இருக்கேன் நான். இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 to 9 மீன் வந்து ஒன்றா போட்டிருக்கேன் நான். இதுவே நம்ம புளி வச்ச வடை சட்டி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பேன் யூஸ் பண்ணுறதுனால அளவாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. ரோஸ்ட் ஆயாச்சு நம்ம அதை பொறிச்சோம் சூப்பராக எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு நான்ஸ்டிக் பேனை நம்ம வந்து எப்படி வந்து பழக்கப்படுத்துறதுன்றத பார்த்தோம். நல்லா பழக்கப்படுத்தியாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அந்த கெமிக்கல் எதுவுமே நம்ம உடம்புல வந்து போய் சேராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம நான்ஸ்டிக் பேன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.